சேலம்ல இருக்கோம். ஹோட்டல் லதான்னு சொல்லிட்டு வந்து பேரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் மீன், சிக்கன் வறுவல், தலைக்கறி, ரத்த பொரியல், ஒரு முட்டை, இதெல்லாம் சேர்த்து சாப்பாடோட 100 ரூபாய் தான். மட்டன் குழம்பு சாப்பாடு கூடவே வந்து இந்த முட்டை, இந்த பரோட்டா குருமா மாதிரி இருக்கு, ரத்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிக்கன் குழம்பு கிரேவி அப்படி உள்ள தள்ளி விட்டு சூப்பரா இருக்குது. கூடவே தலைக்கறி குவான்டிட்டி பாக்குறது கம்மியாகிற மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் ஒன்றும் சூப்பரா இருக்குங்க. கூடவே இந்த ஃபிஷ் ஃப்ரை இங்க பாருங்க, ஃபிஷ் நல்லா இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலமில் லதா மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வகையான நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க, ஒன்லி ஃபார் 100 ரூபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேலமில் வந்து முத்துநாயகன் பட்டினு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து எடுத்துருந்தோம், அதே மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்குது, நம்ம அங்கே தான் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி நான் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கேன், ஸோ உங்களுக்கு அதுக்கு அப்படியே வந்து காமிக்கலாம். முதல்ல நம்ம இங்கேருந்து பேசிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் நான். அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்திருக்கு, அதை நான் அப்படியே உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிட்டு நேரம் அங்கே சாப்பிட போகலாம். கமான். ஸோ கைஸ், நான் சொல்லி இந்த முக்கியமான விஷயம் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அகோரோவில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹேண்ட்ஹெல்டு கார்மெண்ட் ஸ்டீமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். வைல் ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட் ஸ்டீமர். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, அண்ட் ஆல்சோ வி ஹாவ் 2 கிளவுசஸ் அண்ட் நம்மளோட மெயின் பார்ட் இதுதான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு இதில் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் 2 பிரஷஸ், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லிண்ட் ப்ரஷ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் ப்ரஷ் இருக்குது. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து வாட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 260 ml வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்டர் ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா 40 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆயிரும். அண்ட் 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்கள் கார்மெண்ட்ஸை வந்து அயன் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டட் ஸ்டீம் பிளேட்டுங்க. இது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈவனான ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபாஸ்ட் ஹீட்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1500 வாட்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கார்மெண்ட்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் வந்துருந்துட்டு அதில் இருக்கிற ரிங்கிள்ஸை வந்து போக வைக்க முடியும். எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மென் சூட்ஸு, ஜாக்கெட்ஸு, அப்புறம் டிசைனர் வேர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு இதில் வந்து அயன் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த ஸ்டீமரை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிங்கிள்ஸ்லாம் இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது டிட்டாச்சபிள் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுறோம். கேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணி இதை லாக் பண்ணியாச்சு. மேக்ஸுங்கிற லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து போகக்கூடாது. அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். போட்ட உடனே வந்துருந்துட்டு நல்ல புகை வருது. நம்ம நல்லா இப்படி வச்சு பக்கத்தில் க்ளோஸராக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே போயிடும் கைஸ். எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான அவுட்ஃபிட்ஸுக்கும், இப்போ நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான அவுட்ஃபிட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் பின்னாடி எந்த அளவுக்கு வந்து ரிங்கிள்ஸை வந்து எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த அகாரோவோட சிக்னிஃபை ஹேண்ட்ஹெல்ட் கார்மெண்ட் ஸ்டீமரை நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஹரிசானலோட மட்டும் இல்லாமல் வெர்டிகலாகவும் நீங்கள் இதை வந்து அயன் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி உங்களோட கார்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸை ஈஸியாக எடுத்துட முடியும். எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேப்பாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம நேராக போய் முச்சுக்கு 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 சாப்பிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்துட்டோம். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து தனியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. இப்போ வந்து இதில் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தனியாக வேணும், அதுக்கு ஒரு தனியான ரேட் இருக்குது. இப்போ இந்த 100 ரூபா சாப்பாடில் என்னென்ன வருங்க? ஒரு பீஸ் மீன், சிக்கன் வறுவல், தலைக்கறி, ரத்த பொரியல், ஒரு முட்டை, இதெல்லாம் சேர்த்து சாப்பாடோட 100 ரூபாய் தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 3 மந்த்ஸ் ஆகுது. சரி ஓகேங்க, நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். இவங்க கொடுக்குற அந்த 100 ருபீஸ் காம்போவில் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக இருக்குது, இந்த கலரை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு, ரத்த பொரியல், இது வந்து தலைக்கறின்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 3 பீஸ் இருக்குது, ஒரு முட்டை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் பருப்பு சாம்பார், கூட்டு பொரியல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மட்டன் குழம்பு சாப்பாடு இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா காரமாக அந்த பரோட்டா குருமா மாதிரி இருக்குது. கூடவே வந்து இந்த முட்டை
எக்ஸாக்ட்லி இந்த பரோட்டா குருமா மாதிரி தான் இருக்குது. கூட முட்டையோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து அப்படியே இந்த ரத்த பொரியல். இது என்ன என்ன மேட்டர்னா, இந்த அந்த 50 ருபீஸ் வந்து வயிறு வாச்சில்ல, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சில இடம் தெரியுது, சில இடம் தெரியல. அதனால் இவங்களும் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கேட்சியாக இருந்துச்சு, அதனால தான் இதே ட்ரை பண்ணுறேன். அப்போ நல்லாயிருக்குங்க. பட் ஆனால் குவான்டிட்டி கண்டிப்பாக உண்மையாலுமே வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்குது. என்ன அது முட்டை கட்டையெலாம் இருக்கும் போடுது. அக்கா அந்த ரத்தப்பல் அந்த முட்டையில் இருக்குமா? அப்படியா? ஓ, சிக்கன் குழம்பு நெக்ஸ்ட்டு. அப்படியே அந்த சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு கூடவே இங்கே வந்து கிரேவி மாதிரி இருக்குது. ஓகே, இதை அப்படியே வச்சுட்டு இந்த கிரேவியை அப்படியே உள்ளே தள்ளி விட்டு அப்படியே அள்ளி சாப்பிட வேண்டியதான். இவங்க குழம்போட இவங்க கொடுக்க அந்த கிரேவி வந்து செம்மையாக இருக்குது. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லைட்டாக குருமா மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கிரேவி கிடைக்குமா கொஞ்சம்? அப்படியேங்கப்பா, போதும் போதும் போதும். கிரேவி பட்டாசாக இருக்குது. ஆஹா, எனக்கு இந்த காம்போ சாப்பிட்றீங்களோ இல்லையோ, இந்த சிக்கன் குழம்பு சாப்பாடு வாங்கி இந்த முட்டையை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. அவிச்ச முட்டை, இந்த குழம்பு, இந்த சாப்பாடு நல்லா இருக்குப்பா. கூடவே தலைக்கறி. குவான்டிட்டி பார்க்குறதுக்கு கம்மியாகிற மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு ஒன்றும் சூப்பராக இருக்குதுங்க. தலைக்கறியும் நல்லா இருக்குது. ஆனால் எல்லா எனக்கு எல்லாத்தையும் விட இந்த குழம்பு, சிக்கன் குழம்பு சும்மா அப்படி இருக்குது. இந்த முட்டைக்கும் இந்த சிக்கன் குழம்பு சாப்பாடுக்கும் உள்ளே போயிட்டு இருங்க. ஆஹா, எனக்கு இந்த குழம்போட ரசம் ஊற்றி சாப்பிடணும் போல இருக்குது. போதும் போதும் போதும். எனக்கு இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது கூட ரசம் ஊற்றி சாப்பிடணும். ஆக்சுவலி மீன் குழம்பு இருக்குது, பட் இருந்தாலும் இந்த காம்பினேஷன் இப்போவே ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுது. பருப்பு ரசம் மாட்டேக்குது. பருப்பு ரசம் கோழியை காலி பண்ணிடுச்சு. ஒழுங்கு அதோடய பேச சாப்பிட்டுருக்கலாம். நல்லாயிருக்கு. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கார்பரேட் மீல்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் வந்து இந்த வோடாஃபோனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில். அப்போ என்ன ஆகுனா, இந்த மீட்டிங் கூப்பிடும்போது நான்வெஜ்ஜாக வெஜ்ஜாக அப்படிம்பாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கை தூக்குனேன் நான்வெஜ்ஜுன்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் இந்த மினி மீல்ஸ் மாதிரி இத்தினூண்டு பிரியாணி, இத்தினூண்டு இது சின்ன சின்னதாக இருந்துச்சு. சரி, அஃப்கோர்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முடியும். நான் அதை வந்து ரெஃபரன்ஸ்க்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்துச்சு. அதை அது 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 சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. அக்கா மீன் குழம்பு கொடு, மீன் குழம்பு. கூடவே இந்த ஃபிஷ் ஃப்ரை எங்கே பாருங்களேன். ஃபிஷ் நல்லா இருக்கு. இது என்ன ஃபிஷ்ண்ணா? இது ஃபிஷ் ஃப்ரை. நான் வந்து அல்வா மாதிரி மாற்றிட்டேன், பிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் மொத்தம் பேசிக்கிட்டு. ஃபிஷ் ஃப்ரை இஸ் குட், பட் நான் கலர் மட்டும்தான். மீன் குழம்பு நல்லா புளிப்பாக ஒரு மாதிரி இருக்குது. இந்த மீன் ஃப்ரையோடு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. இறுதியாக மோர். அப்போ நல்லா மோர், நல்லா நீர் மோர் மாதிரி இருக்குது. சாப்பிட்டது எல்லாத்தையுமே வந்து அப்படியே இது பண்ணுது, அப்படியே கூல் டவுன் பண்ணிட்டு இருக்கு. குட். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க வந்து கேட்டிங்கன்னா, வந்து நான் எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அந்த ஃபிஷ்ஷில் மட்டும் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இல்லை. ஆக்சுவலி நான் அதை அவங்ககிட்ட பர்சனலாகவும் சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் பர்சனலாக முடிச்சுட்டு சொன்னது காரணம் வந்து, இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அதை பார்த்துட்டு மினிமம் ரெண்டு பேர் போய் சாப்பிட்டாலும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது, நான் எப்பவுமே யோசிப்பேன். அதனால் அவங்ககிட்ட நான் பர்சனலாக கூப்பிட்டு, எல்லாமே ஓகே, உங்களால் 100 ருபீஸ்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறீங்க ஓகேங்களா, இதில் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு வெஜ் மீல்ஸோட காஸ்ட் வந்து 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது கிட்டத்தட்ட போகுது, 100, 150, 200 போகுது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேலே ஒரு 40 ரூபா உள்ள ஒரு 20 ரூபா போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு, சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, இது அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்து பெட்டர் வேல்யூவாக தெரியும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வெரைட்டி கொடுக்குறாங்க, அப்புறம் ரசம் கேட்டால் கொடுக்குறாங்க,
பொரியல் இருக்கு. அதனால என்ன பெஸ்ட் பண்ண முடியும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இதை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. இந்த மாதிரி கான்செப்ட் தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய வந்து அப்படியே ஓபன் ஆயிட்டே இருக்கு. கைஸ், வெயில் போட்டு பொல பொலன்னு பொழக்குதுங்க சேலத்தில். நான் வர சென்னை வர போயிட்டு இருக்கேன், சொல்லவே வேணாம். அங்கே வெயில் போட்டு நம்மள இந்த கடலையை போட்டு இந்த மண்ணில் வறுப்பாங்க. அது மாதிரி என்னை போட்டு நல்லா வறுக்க போது மட்டும் தெரியுது. இந்த சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த சம்மர் சீசனை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ண போறீங்க, இந்த கடையை பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பாய் பாய்.